முறையா விவாகரத்து தரல அப்படின்னு பீட்டர் பாலினுடைய மனைவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. நடிகை வனிதா விஜயகுமார் மூணாவது முறையா நேற்று பீட்டர் பால் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. லிப்லாக் முத்தத்தோட கிறிஸ்தவ முறைப்படி நடைபெற்ற இந்த திருமணத்தினுடைய போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வந்தது. நடிகர் விஜயகுமாரோட மகளான வனிதா விஜயகுமார் ஆகாஷ் அப்படிங்கிறவரை 2000 திருமணம் செஞ்சு 2007 விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்தான கையோட உடனடியாக ஆனந்த் ஜெயராஜன் அப்படிங்கிறவரை 2007 திருமணம் செய்த வனிதா கடந்த 2012 விவாகரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா திருமணம் பற்றி யோசனையே இல்லாமல் இருந்துட்டு வந்த வனிதா இப்போ 8 கழித்து பீட்டர் பால நேற்று கரம் பிடிச்சிருக்கிறாங்க. வனிதாவினுடைய யூடியூப் சேனல் தொடங்க உதவியாக இருந்த விஷுவல் எடிட்டர் பீட்டர் பால மகள்களோட சம்மதத்தோட வனிதா நேற்று கோலாகலமாக திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திருமணத்தில் முன்னாள் கணவர் ஆகாஷுக்கு பிறந்த ஜோவிதாவும் ஆனந்த் ரெண்டாவது கணவர் ஆனந்த் ஜெயராஜனுக்கு பிறந்த ஜெயினிதாவும் மணப்பெண் தோழிகளாக இருந்து தங்களோட அம்மாவோட திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க. கொரோனா கலவரத்தில் உலகமே மாஸ்க் அணிந்துக்கிட்டு முத்தம் கொடுக்க கூட யோசிச்சுட்டு வர்ற இந்த நிலையில் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்ட நடிகை வனிதா லிப்லாக் முத்தத்தோட தன்னோட திருமணத்தை உற்சாகமாக கொண்டாடியிருக்கிறாங்க. ஆனால் அந்த திருமணத்தில் பலருமே மாஸ்க் அணியாமல் இருந்தது சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்குது. வனிதா அண்ட் பீட்டர் பாலுக்கு நேற்று திருமணம் ஆன நிலையில் இப்போ பீட்டர் பாலினுடைய முதல் மனைவி எலிசபெத் ஹெலன் சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தன்னை முறையாக விவாகரத்து செய்யாமல் பீட்டர் பால் இரண்டாவதாக நடிகை வனிதாவை திருமணம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. பீட்டர் பாலும் எலிசபெத் ஹெலனும் சுமார் 7 பிரிந்து வாழ்கிறாங்க. நடிகை வனிதா மூணாவது முறையாக பீட்டர் பாலை திருமணம் செய்து கொள்ள போகிறத கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே அறிவித்த நிலையில் இப்போ ஏன் ஹெலன் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. எலிசபெத் ஹெலன் பீட்டர் பாலினுடைய 2 குழந்தைகளை வளர்த்து வர்றதும் குறிப்பிடத்தக்கது.